அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இப்போ இருக்கிறதுல நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கண்ணோட்டத்தில் பார்க்குறது இல்லை. அவங்க பார்க்குற விதம் அவங்களுக்குன்னு வேறு ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா. எவ்வளோதான் பார்க்குற விதம் மாறி இருந்தாலும் கூட, ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த நம்பிக்கை, கொஞ்சம் பயப்படுறது, அதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க, இல்லை நம்மக்கிட்ட தான் வந்து நேரடியாக கேட்குறாங்க இல்லையா. அப்படி அந்த தன்னம்பிக்கையும் அந்த பயமும் இல்லாமல் அவங்க எப்படி இருக்கணும், அந்த அச்சமும் இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சுண்டலி மனிதனாக மாறிய கதை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சுண்டலி எப்படி மனுஷனாக மாறினாலும் அதோடய பழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஞானி ஒரு துறவின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப கடுமையாக தவம் செய்கிறார். அவர் தவம் செய்ய ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ரொம்ப நாள் முழித்து அவரோட கண்களை மெதுவாக திறந்து பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி யார் இருக்கானா, ஒரு சுண்டலி உட்காந்துருக்கு. அவர் கேட்குறாரு, இப்போ நீ எவ்வளோ நாளாக இருக்கு அப்படின்னோன்னா, நான் கொஞ்ச நாளாக தாங்க இருக்கேன், நீங்கள் எப்படா கண்ணு முழிப்பீங்க, உங்ககிட்ட நான் பார்த்து பேசணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அந்த சுண்டலி. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து சுண்டலியாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பூனையை பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் என்னை வந்து பூனையாக மாற்றிடுங்களேன் அப்படின்னு கேட்குது அந்த சுண்டலி. சரி நீ அப்படியே பூனையாக மாறிடு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே அதுவும் பூனையாக மாறிடுச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அந்த பூனை வந்து இப்போ நிற்கிது, மறுபடியும் அதே துறவி முன்னாடி வந்து நிற்கிது. அவர் இப்போ கேட்குறாரு, ஏன்ப்பா இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வந்திருக்கே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, பூனையாக மாற்றிட்டீங்க, இப்போ பூனையெல்லாம் நாயை பார்த்து பயப்படுது, அதனால் நீங்கள் என்னை வந்து அப்படியே நாயாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுது. சரி நாயாக மாற்றிட்டேன் போ அப்படின்னோன்னு அது கொஞ்ச நாள் நாயாகவே இருக்குது, போயிட்டுருக்கு. திரும்பவும் அவர் முன்னாடியே வந்து கொஞ்ச நாள் ஆனதும் திரும்ப அதே ஞானி முன்னாடியே அவர் முன்னாடியே வந்து நிற்கிது. இப்போது கேட்குறாரு, அதான் மாற்றிட்டேனே, இப்போ என்ன பிரச்சனைங்கிறாரு. இல்லைங்கய்யா, இந்த பூனையெல்லாம் வந்து நாயை பார்த்து பயப்படுது, அதனால் நீங்கள் என்னை நாயாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுது. சரி இது வேறையா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நாயாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு திரும்பவும் போய் நாயாக வாழ்ந்துட்டுருக்கு கொஞ்ச நாள். கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அவர் முன்னாடியே வந்து நிற்கிது. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த நாயெல்லாம் வந்து புலியை பார்த்து ரொம்ப பயப்படுது, அதனால் நான் புலியாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது. சரி இந்த தடவை நீ புலியாக மாறிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு புலியாக மாற்றிட்டார். இந்த புலியோட வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்கு கொஞ்ச நாள். ஒரு சில மாதங்கள் ஆனோன்னே திரும்பவும் அதே ஞானியை தேடி வருது. அவர் கேட்குறாரு, இப்போ என்ன அதான் எல்லோரும் பயப்படுற புலியாக மாறிட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னோன்னு. இல்லை இல்லை, அந்த புலியே வேட்டையாடுறான் மனுஷன், அதனால் அந்த மனிதனாக என்னை மாற்றிடுங்களேன் அப்படின்னு சொல்லுது. சரி இது வேறையா, சரி அப்படியே மாற்றிடுறேன்னு சொல்லிவிட்டு அதை விட திரும்பவும் மனுஷனாக மாற்றிட்டார். மனிதனாக மாற்றின உடனே இப்போ என்னாச்சுன்னா, மனுஷ வாழ்க்கையில் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் போனதும் திரும்பவும் அவர் முன்னாடியே போய் நிற்கும்போது அவர் கேட்டார், அதான் மனுஷனாக மாற்றிட்டேனே, இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னோன்னே. இல்லை இல்லை, இந்த மனுஷனே இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்படுறான், எப்படி தான் வாழறான்னு தெரியலை இந்த உலகத்தில், என்னை மறுபடியும் சுண்டலியாகவே மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னச்சான். உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீ என்ன தான் வந்து உன்னோட உருவத்தை மாற்றினாலும், ஒரு ஒரு உருவத்துக்காக பயந்து பயந்து நீ அடுத்தடுத்த உருவத்தை மாற்றினாலும், ஆனால் நீ மனசளவில் யார் தான், ஒரு சுண்டலி தான். எவ்வளோ பெரிய மனுஷன், அந்த மனுஷனே இன்னொரு மனுஷனை சார்ந்து வாழுறான், அதை எதிர்த்து போராடி வாழ்ந்துட்டுருக்கான் மற்றவங்களன்னா, அப்போ அந்த மனுஷன் எவ்வளோப்பட்ட தைரியமும் தன்னம்பிக்கையோடும் இருப்பான், அவனை பார்த்தே நீ வந்து திரும்ப சுண்டலி தான் வேணும்னு கேட்குற. அப்படின்னா உனக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் இல்லை, எல்லாரையும் பார்த்து ஒரு பயப்படுற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுண்டலியாக இருக்க தான் லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் சுண்டலியாகவே மாற்றிட்டாராம். ஒரு எலி வந்து இவ்வளோ இதை மாறும்போது என்ன சொல்லியிருக்காரு அவர், மனுஷனே வந்து இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்பட்டா கூட என்ன வாழறான், ஒரு கட்டத்துக்கு மேலே போராட்டமாக இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் தான் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறான் இல்லையா. எவ்வளோ தடைகள் இருக்கலாம், நண்பர்களால் துரோகம் இருக்கலாம், சூழ்ச்சி இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், எவ்வளோ சப்போர்ட் இருக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம், ஒரு மனுஷன் மனுஷனை சார்ந்து கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்தாலும் எவ்வளோ தடைகளையும் தாண்டி கடைசியில் எப்படி தான் வாழறோம், வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக தான் கொண்டு போகிறோம். அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் எந்தெந்த அந்தந்த இடத்துல அதை பார்த்து பயப்படாமல் அதை எப்படி நம்ம தடுத்து அடுத்ததாக எப்படி மாற்றணும், ஒரு பயம் வருது நம்ம கண்ணு முன்னாடினா அதை எப்படி தடுத்து, இல்லை அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை கொண்டு போகணும், அடுத்த கட்டத்தில் எவ்வளோ நம்பிக்கையோடு அதை கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துலையும் போய் பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அதை எப்படி தைரியமாக அதை கொண்டு போய் நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு வரணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். நன்றி, வணக்கம்.